ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். ஃபேண்டம் ஈவெண்ட் நடந்து அரைநாள் ஆனாலும் அதோட தாக்கம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே வேறு லெவல் ட்ரெய்லர் அண்ட் டீசர்ஸ். நம்மளும் அதை பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வரோம். ப்ரீவியஸாக ஒண்டர் உமன் 1984 ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ண போகிறோன்னா சூசைட் ஸ்குவாட் 2 ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிகைண்ட் த சீன் கூட சொல்லலாம். டேரக்டர் அண்ட் டீமோட ஒர்க்குக்கு இடையில மூவியோட ஃபுட்டேஜை காட்டியிருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லணும். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இதிலேருந்து கிடச்சிருக்கு. அது என்னலாம் பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கமர்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. There's no one better in the world to direct the Suicide Squad than James Gunn. Be like a douchey Captain America. No! ட்ரைலரோட ஸ்டார்டிங்கில் சன் செட் ஆகிறத காட்டுறாங்க. வெல், நம்ம சிங்கமுத்து ஸ்டைலில் தளராமல் நங்கு நங்குன்னு டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் நடந்து போகிறாங்க. நம்ம ஹார்லி குயின் எல்லாரையும் லீட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஷார்க்கை தவிர வேறு யாரும் அவ்வளோ கரெக்டாக தெரியல. அப்புறமா ரொம்பவே பழமையான ஹோட்டலை காட்டுறாங்க. வெல், ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கிற ஹோட்டல். இந்த ஃபிலிம் 70s நடக்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த பில்டிங் சிவில் வாரில் வெப்பன்ஸை மறைமுகமாக பதுக்கிறதுக்காக வச்ச இடமா கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா மைக்கேல் ரூக்கர் செவண்டை ஒரு காட்டுறாங்க ஒரு ஃப்ரேமில். அவர் தான் இந்த ஸ்டோரியோட ஒன் ஆஃப் த வில்லனாக கூட இருக்கலாம். பேட்மேனுக்கு தொந்தரவு கொடுக்கறதை இவர் காமிக்ஸில் வேலையை வச்சிருப்பார். அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கராக இவர் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகியிருப்பார். இவரோட கேரக்டர் அண்ட் காஸ்டியூம் டிசைன் எக்ஸாக்டாக காமிக்கில் பேஸ் பண்ணி கரெக்டாக தந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் ஓடுற மாதிரி ஒரு சீனில் காட்டியிருக்காங்க. ரொம்பவே மோசமான கட்டிடங்களுக்கு நடுவில் அவங்க இருக்கிற மாதிரி தெரியும். பேக்கில் ஒத்து கவனிச்சிங்கன்னா பார்சிலோனாவோட சிம்பிளை நீங்கள் பார்க்கலாம். மேபி ஸ்பெயினாக கூட இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு தான், ஏன்னா பார்சிலோனுக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபேன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேரலல் டிமென்ஷன் கூட டைரக்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக வந்த சீனில் தாங்க நம்ம எதிர்பார்த்த ஆளையே பார்க்குறோம். நம்ம ஹார்லி குயின் தான். இவங்க தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸவே லீட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் கவுனோட ஜோக்கருக்கே சொந்தமான கெத் அண்ட் ஸ்டைலில் இருக்காங்க. ஒத்த பொம்பளையாக இருந்து ரெண்டு ஹேண்டில் ஹேண்ட் பிஸ்டலை வச்சு மொத்த ஆர்மியையும் துவம்சம் பண்ணுறாங்க. இந்த கெத் யாருக்குங்க வரும்? அடுத்த ஷாட்டும் நம்ம ஹார்லி குயினாக தான் பார்க்க போகிறோம். கையில் ஒரு ராக்கெட் லஞ்சரை வச்சு வித்தை காட்டுறாங்க. ஜோக்கருக்கு பணத்தை விட எக்ஸ்ப்ளோசிவ் கன்ஸ் கேசோலின்ஸ் தான் பிடிக்கும்னு பேட்மேன் மூவிலேயே நம்ம ஜோக்கரே சொல்லியிருப்பார். என்னதான் பேட்ஸ் ஆஃப் பெரி மூவிலேருந்து ஜோக்கர்டந்து பிரிஞ்சு வந்தாலும் ஹார்லி குயின் என்னமோ ஜோக்கர் வேயில தான் ஃபைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் நம்ம பார்த்தது குரூப் ஆஃப் ஆன்டி ஹீரோஸ் ஒன்றா இருக்கிற ஸ்டில் தான். ஃபுல் ரெயின் எஃபெக்டில் பேக்கில் பனைமரம் நிற்கிற இடத்துல செம வால்கோன்னு வராங்க. ஐ திங்க் ஒரு பெரிய ஃபைட்டே முடிஞ்சு வராங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்லேயே நம்ம ப்ரூஸ் ஜேவலின் கம்பு சுத்துற மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. வெல், இது மூவிலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு பின்னாடி US ஃப்ளாக் ஒன்று பெருசாக இருக்குது. வெல், இதுக்கும் நான் சொன்னதுக்கு என்ன சம்மந்தம்னு பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜோயல் கைனமேன் தான். அவர் தான் இப்போவும் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸை லீட் பண்ணுறாரு. ரொம்பவே வெறப்பாக மிலிட்ரி யூனிஃபார்மில் போஸ் கொடுத்துட்டு இருக்கிற பார்த்தாலே இது கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்ததாக நம்ம பிளட் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. கிளாசிக் சூப்பர்மேனை கொலை பண்ண முயற்சி செஞ்ச குத்துறதுக்காக ஜெயிலில் இருக்கார். இவரை சூசைட் ஸ்குவாடில் மெம்பர் ஆக்கிறது பார்த்தா மேபி ஃபியூச்சர் லீட் மூவியில் வரும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். காமிக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தா லெக்ஸ் லூத்தர் வச்சிருந்த கிரிப்டோனியன் புல்லட்டு இவர்கிட்ட தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ரேட் கேச்சரை காட்டுறாங்க. ரொம்பவே சின்ன ஃப்ரேமில் தான் வந்து போகிறாங்கன்னு தான் சொல்லணும். காமிக்ஸை ஒப்பிடும்போது அவரோட லுக் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லுவேன். ரேட் கேச்சர் பேசிக்காகவே ரேட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் உள்ளவர். ஸோ பாதாள சாக்கடையில் உள்ள ரேட்ஸை பிடிக்கிற வேலையை கௌதம் சிட்டி போலீஸ் கொடுத்துருப்பாங்க. காமிக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் மட்டமான கேரக்டர் தான் அப்பியராக இருப்பார். அடுத்த ஃப்ரேம்லேயே சூசைட் ஸ்குவாடோட என்டையர் டீமையும் அனிமேட்டட் பண்ணி போட்ட மாதிரி காணிச்சிருப்பாங்க. ஷார்க் ரொம்பவே கேவலமாக இருந்திருந்தார் அந்த சீனில். நெக்ஸ்ட்டாக பார்த்த கேரக்டர் யாருன்னா நம்ம ஜான்சினா தான். வெல், இவர் பீஸ் மேக்கர் கேரக்டரில் தான் சூசைட் ஸ்குவாடில் அப்பியர் ஆகிறாரு. ஆனால் என்ன, பிகைண்ட் த சீன் ஃபுட்டேஜில் தான் தன்னை டச் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி லைட்டாக மார்வலில் டீஸ் பண்ணியிருக்காரு நம்ம டெட்பூல் மாதிரியே. ஏகப்பட்ட சீனில் இவரையும் ஹார்லி குயினையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்த சீனில் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை காணிச்சாங்க. நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வேர் பண்ணியிருக்கிற பேட்ச் தான். அதில் இந்திய ஸ்டைலில் கொடி இருந்தாலும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அது இந்தியன் ஃப்ளாக் இல்லைன்னு. அது மட்டும் இல்லாமல் இது எந்த நாட்டோட ஃப்ளாகும் இல்லை. இதிலேருந்து இது எல்லாம் பேரலல் யூனிவர்ஸில் தான் நடக்குதுன்னு நம்மள்கிட்ட சொல்ல வராங்க போல. அடுத்ததாக போல்கா டாட்மேனை காட்டியிருந்தாங்க. அவர் கையிலேருந்து ஜெம்ஸ் வர மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் ஜெம்ஸ் இல்லை,
காமிக்ஸில் அவரோட பாடியில் டாட் இருக்காது, அதுக்கு பதிலாக கன்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸோட டிராயிங்ஸ் தான் இருக்கும். அந்த டாட்டு தான் அவர் த்ரோ பண்ணும்போது வெஹிக்கிள்ஸ் அல்லது வெப்பன்ஸ் வந்து வெளியில் உருமாறி வரும். இதுலேயும் ப்ராபபிளி பவர் அவருக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்காக இவர் ஒரு வெப்பன் பேக்குன்னே சொல்லலாம். அடுத்த ஷாட்லேயே கிங் ஷார்க் யாரையும் முழுங்குற மாதிரி சீன் வரும். கிங் ஷார்க்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா வேற லெவல் ஸ்டோரி இருக்குன்னு கதையில், இல்லைனா மக்கள் ஒத்துக்க விட்டாங்க. ஆனால் டைரக்டர் ஜேம்ஸ் அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்டியன் ஆஃப் கேலக்சி 2-வை டைரக்ட் பண்ணவரே இவர் தான். பிளானட்டேவே ரீக்ரியேட் பண்ணுற ஸ்டோரியை அழகாக சொல்லியிருப்பார். எனக்கு இவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அதை கரெக்டாக சொல்லிடுவாருன்னு. அதுக்கப்புறமா ஹார்லி குயினோட இன்னொரு என்ட்ரியை தான் நம்ம பார்க்குறோம். இந்த தடவை ரொம்பவே ஸ்பெஷலான சீன் தான் சொல்லணும். ஹார்லி குயினோட பேக் ஷோல்டரில் டேட்டு ஒன்று ஆல்ரெடி சூசைட் ஸ்குவாட் 1-லேயே இருக்கும். ஆனால் 1-ல் என்னென்ன எழுதியிருக்குன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜோக்கர்னு எழுதியிருக்கும். இந்த தடவை ஜோக்கர் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுனால அந்த ஜோக்கர் ப்ராப்பர்ட்டிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் நோ ஒன்னு அதில் எழுதியிருக்கும். கொஞ்சம் உத்து பார்த்தா தான் எனக்கே அது தெரிஞ்சுது. கடைசியாக காட்டின பிகேன் த சீன் ஃப்ரேமில் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் மெம்பர்ஸ்லாம் செல்த் சாப்பரில் ஏறுற மாதிரி ஷார்ட் வச்சுருப்பாங்க. ஹெலிகாப்டரில் அங்கங்கே எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு எலும்பு கூடோட சிம்பிளும் இருக்கும். சிம்பாலிக்கா சூசைட் ஸ்குவாடை குறிக்கிறதோ என்னமோ. ஏன்னா சூசைட் ஸ்குவாடோட சிம்பிளே எலும்பு கூடு தானே. ஓகே கைஸ், ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இவ்வளவு இருக்கான்னு எனக்கே தெரியல. ரிப்பீட் மோடில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே சொல்லிடுங்க. இந்த வீடியோ இருந்தாலும் சரி, அந்த ட்ரெய்லர் வீடியோவாக இருந்தாலும் சரி, ரெண்டை பற்றியும் கமெண்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நியூ கமர்னால் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு ஆசமான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ். There's no one better in the world to direct the Suicide Squad than James Gunn. Be like a douchey Captain America. Cut! That was great!